ஹே கைஸ், நான் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம எக்ஸ்போசிஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். எல்லா படத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்த எக்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட், இந்த எக்ஸ்போசிஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம கதைகளில் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்போசிஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம கதையில் இருக்கக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட் ஆர் ப்ரைமரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படிப்பட்ட நிலப்பரப்பில் வாழ்கிறாங்க, லைக் அந்த படத்தோட செட்டிங், டைம் அண்ட் பிளேஸ், இதெல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்போசிஷன் ஏன் ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்னா, இதை காமிச்சாதான் ஆடியன்ஸ்க்கு நம்ம யாரோட கதையை பார்க்குறோம், நம்ம பார்க்குறவங்கள பற்றின ஒரு பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு கேரக்டர் வரான், ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறான்னா அவன் யாருன்னு தெரியாது, அவன் ஏன் இதை பண்ணுறானும் தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் பார்த்தாங்கன்னா ஆடியன்ஸால் அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆக முடியாது. ஸோ இதனால தான் ஒரு படத்தோட எக்ஸ்போசிஷனை படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. யூஸ்வலாக படத்தோட ஆரம்பத்தில் இதை வைக்கிறது தான் வழக்கம். பட் இன்றைக்கி டேட்டில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து நடுவுலையோ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவோ இந்த எக்ஸ்போசிஷனை பண்ணுறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிறத எப்படி எப்படிதான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்ரியேட்டிவ் கால் எடுக்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சும்மா அந்த பேரை போட்டு, லைக் அந்த கேரக்டர் ஸ்க்ரீனில் வந்தவொடனே அவரோட நேமை சைடில் போட்டு அவர் என்ன வேலை பண்ணுறாருன்றதை கீழே வந்து ஒரு லெட்டரில் எழுதி வாய்ஸ் ஓவரில் அவரை பற்றி சொல்கிறது ஒரு டைப். பட் அது ரொம்ப லேசியஸ்ட் டைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான வழி அதை வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. பட் ரொம்ப கஷ்டமான, ரொம்ப ஆர்கானிக்கான வே என்ன அப்படின்னா, கதையோட இன்டகிரேட் பண்ணி அதுக்குன்னு தனியாக சீன்ஸ்லாம் பண்ணாமல் கதையோட ஒட்டின மாதிரி அவரோட இன்ட்ரடக்ஷனை நம்ம வைக்கிறது தான் ரொம்ப ஆர்கானிக் வே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பழைய காலத்து படங்கள், லைக் இந்த எம்ஜிஆர் சிவாஜி அந்த டைம்ஸில் வந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டைலாக்ஸ் மூலமாக வந்து சஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டைலாக் பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு கேரக்டர் வரும். இப்போ அந்த வர கேரக்டர் யாருன்றத ஆடியன்ஸுக்கு காட்டணும் அப்படின்றதால இங்கே பாருங்களேன், பேசிட்டே இருக்கும்போது டிரைவரே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம இப்போ டிரைவர் நடந்து வந்துட்டார்னா, டிரைவரே வந்துட்டாருன்னா நம்ம வீட்டில் யாரும் சொல்லவே மாட்டோம். பட் அங்கே படத்தில் அந்த மாதிரி டைலாக் வைப்பாங்க, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு இவர் டிரைவர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பழைய காலத்து படங்களில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்போசிஷனை நிறைய டைலாக்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து அதை டைலாக்ஸில் வந்து காட்டுறதை விட அதுக்கு ஒரு சீனாக பண்ணி அந்த கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெட்டராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்கை வச்சு அந்த சாங்கில் அந்த கேரக்டரை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எம்ஜிஆர் காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சாங்னு ஒன்று இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங்கில் நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், அவரோட குணநலங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்போஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது ரஜினியோட காலத்துலேயும் அது வந்து அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக பாட்டுலாம் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா படத்துலேயுமே நம்ம ஹீரோ எப்படி இருப்பார், அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார், நாலு பேருக்கு நல்லது செய்வார். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸுமே இருக்காங்கன்றதால அதையே திருப்பி ரிப்பீட்டடிவாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியான ஒரு காலை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா வந்து மாறிக்கிட்டே வருது. ஆனால் இதை வந்து மைக்கேல் மதன காமராஜன் படத்தோட டைமிங்கில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சாங்கு மூலியமாகவே அந்த படத்தோட மொத்த பேக் ஸ்டோரியுமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. கதை கேளு கதை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் எப்படி வந்து மைக்கேல் மதன காமராஜன் நாலு பேர் பிறந்தாங்க, அவங்க எப்படி நாலு பேரும் வேறு வேறு இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மொத்த பேக் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலேயே வரும். மைக்கேல் மதன காமராஜன் கதையை நல்லா கேளு, அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு. ஸோ இந்த அளவுக்கு கிரியேட்டிவாகவும் டேரக்டர்ஸ் வந்து இந்த எக்ஸ்போஷனை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விஐபி மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரகுவரன் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5-10 minutes வந்து காட்டுவாங்க. அவன் எப்படி காலேஜ் முடிச்சு வெளியே வந்தான், அவன் ஏன் இப்போ வேலைக்கு சேராமல் இருக்கான், லைக் அவன் நினச்சா ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் பட் அவனோட கோரில் தான் அவன் வேலை செய்யணும்னு நினச்சான். ஸோ அதனால் அவன் இப்போ வேலை இல்லாமல் இருக்கான். அவனோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன்னா இப்போ வந்து ஒரு லோ கிளாஸில் இருக்கவன் ஒருத்தன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அவனோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஹை கிளாஸில் ஒருத்தன் வேலை இல்லாமல் இருந்தான் அது அவனோட லைஃப்பை வந்து வேறு மாதிரி இம்பாக்ட் பண்ணும். பட் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவன் வேலைக்கு போகாமல் இருந்து அவனுக்கு ஒரு தம்பி இருந்து அவங்க
அவங்க அப்பா அவனை தண்டச்சோர்னு சொல்லிட்டு இருந்தா அவன் லைஃப் எப்படி இருக்கும்ன்றத முதல்ல ஒரு 5-10 நிமிஷத்துல இந்த எல்லா கேரக்டரையும் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி இவனோட கோல் என்ன, இவன் இந்த கதையில என்ன பண்ண போறான்றத எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷனோட ஒரு முக்கியமான வேலை என்னன்னா கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட கோல் என்ன அப்படிங்கறத ஆடியன்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்டையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்றது. இப்போ நம்ம மாஸ்டர்ல இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி கேரக்டர் எடுத்துப்போம். அதுல எடுத்த உடனே ஃபுல்லா பவானியோட கேரக்டர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல என்ன ஆச்சு, இப்போ அவன் என்ன நிலைமையில இருக்கான், அவனோட கோல் என்ன இப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த கதையோட எக்ஸ்போசிஷன். ஸோ இப்படி ஒரு ஒரு கதைக்கும் எக்ஸ்போஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப நல்லா பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லி 2-3 படங்கள் இருக்கு. அந்த படங்களை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து செக்கச்சே வந்த வானம். செக்கச்சே வந்த வானம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரைமரி கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஒய்ஃபோ இல்லை லவ்வரோ இருப்பாங்க. ஸோ ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ அத்தனை பேரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அதுவும் படம் ஆரம்பித்தா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணணும். இப்போ இவங்க 8 பேருக்குமே வந்து தனித்தனியாக ஒரு சீன் வச்சு அவங்க யார் என்னன்றதை சொல்லிட்டு இருந்தால் அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த எக்ஸ்போசிஷனை வந்து ஆடியன்ஸ் பார்க்க கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க, பட் அதை வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து மாத்திரை கொடுக்கும்போது மேலே எதனா சக்கரை கிக்கரை போட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு ஒரு மாத்திரையை கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஃபீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எப்பவுமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுல எந்த வித எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. அதுக்கப்புறமா அந்த கான்ஃப்ளிக்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட்டே பிறக்கும். ஸோ அப்போது சீக்கிரமாக நம்ம கான்ஃப்ளிக்ட் ஓப்பன் பண்ணணும். இங்கே சொல்கிறதுல எக்ஸைட்மெண்ட்டே இருக்க போகிறதில்ல. அதை எப்படி மணிரத்னம் கையாளுறாரு, ஒரு 8 கேரக்டர் இருக்காங்க, இவங்க 8 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பட் அது ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் கதையிலேருந்து வெளியே போகாமல் இதை கதையோட இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் கேரக்டரை வந்து குண்டு போட்டு அவரை சாவடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பார். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு இதை கதைக்குள்ளே நடக்கிற ஒரு சீன், இது மூலயமாவே எல்லா கேரக்டரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சாமி, அவர் தான் வந்து மூத்த பையன், படத்தில் வரதன் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அவரோட ஒய்ஃப் சித்ரான்னு இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சித்ரா மூலயமா இந்த விஷயம் வந்து வரதனுக்கு வந்து தெரிகிற வர மாதிரி பண்ணுறாரு. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ரெண்டு பேரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட முடியும். வரதனுக்கு மட்டும் இந்த ஃபோன் கால் வந்திருந்தால் வரதனை மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், பட் சித்ரா கால் பண்ணி வரதனுக்கு சொல்கிறதால ரெண்டு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. சூப்பர் பாயிண்ட்டுங்களா. ப்ளஸ் இப்போது வரதன் அந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, வீட்டில் ஒரு பாத்ரூம் போயிட்டுருக்காரா, இல்லை சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரா, இல்லை வாக்கிங் போயிட்டு இருக்காரா, இல்லை அவரோட வேலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரான்றது ரொம்ப முக்கியம். ஸோ வரதன் வந்து எப்படிப்பட்ட ஆள், அவருக்கு என்ன பேக் ட்ராப், அவர் என்ன வேலை செய்கிறாருன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அவருக்கு எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது, அப்பா கடுத்து இவர் தான்ற ஒரு பொசிஷனில் அவர் எப்படி அவரை வச்சுக்கிறாரு, அவர் எவ்வளோ கோபமான டைப்புன்ற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆகிறது மூலியமாகவே நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்தது ரெண்டாவது பையன் வந்து அருண் விஜய் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் வந்து தியாகு அப்படின்ற ஒரு கேரக்டரில் இருப்பார். ஸோ அவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் ரேணு மூலயமா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தியாகு கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் ஷேக்குங்களோட வந்து பிஸ்னஸ் பேசிகிட்டு இருப்பார். அப்போது ரேணு வந்து அவங்க வேறு ஒரு ஷிப்பில் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்கள் அப்பா அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்றதை சொல்லுவாங்க. ஸோ இதை சொல்லும்போதே நமக்கு அவர் என்ன வேலை செஞ்சிட்ருக்காரு, அவர் எப்படிப்பட்ட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்காருன்ற எல்லாம் நமக்கு கிளியராக புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் மூணாவது பையன் வந்து சிம்பு ப்ளே பண்ணியிருப்பார், எத்தி அப்படிங்கிற ஒரு ரோல். ஸோ இப்போ எத்திக்குமே வந்து இந்த விஷயம் எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குமே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன்லேயுமே அவர் வந்து செர்பியாவில் ஏதோ ஒரு கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்மக்லிங் கைண்ட் ஆஃப் திங் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, போலீஸ் வந்து அவரை துரத்துதுன்ற மாதிரி தான் அவரோட இன்ட்ரடக்ஷனுமே இருக்கும். ஸோ இவங்களோட இன்ட்ரடக்ஷன்லேயே அவங்களோட வேலை என்னன்னு தெரிஞ்சிச்சு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருச்சு, இப்போ அவங்க லைஃப்பில் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த எக்ஸ்போசிஷனில் முதல் 10 நிமிஷத்தில் ரொம்ப அழகாக நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங், கதையிலேருந்து வெளியே போகாமல் கதைக்குள்ளே நடக்கிற சீன் மூலயமாவே கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இதை வந்து காட்ஃபாதர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காட்ஃபாதரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான் விட்டோ கோர்லியோனி கிட்டே இருந்து அவரோட ஃபேமிலி ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மூத்த பையன், ரெண்டாவது பையன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொண்ணு, அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு லாயர் இப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 பிரைமரி கேரக்டர்ஸ் அந்த படத்துலேயுமே இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரையுமே நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிட்ட, எல்லாருக்கும் ஒரு ஒரு சீன் வச்சா நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுன்ற மாதிரி அந்த ரைட்டர் யோசிச்சு ஒரு மூவ் ஒன்று பண்ணியிருப்பார். என்னன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னு நடந்தால் எல்லாரும் கண்டிப்பாக வந்து தானே ஆவாங்க. ஸோ அப்படி ஒரு சீனை எழுதி அது மூலயமா எல்லா கேரக்டர்ஸையும் அந்த இடத்துக்கு வர வச்சு அங்கே இப்போ அந்த மூத்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போது இளைய பையன் லைக் ஆல்பசினோ தான் வந்து ரெண்டாவது பையனாக இருப்பார். ஸோ இப்போது அவர் வந்து என்ன
என்ன பண்ணுறாரு, அவரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, மூத்த பையனோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் வந்து அவனோட மற்ற வேலைகள்லாம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ நம்ம முக்கியமான அந்த டான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட வேலைகள் என்னவா இருக்குன்னு சொல்லி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு 20-30 minutes வந்து அந்த சீன் வந்து போகும், அந்த கல்யாணத்தில் நடக்கிற அந்த சீன். ஸோ அது மூலயமாவே அந்த வேர்ல்டை வந்து செட்டப் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த எக்ஸ்போசிஷனை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ் தான். பட் அதை எந்த அளவுக்கு கதைக்குள்ளே வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸ்க்கு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அமையும், தனியாக வந்து துரித்துக்கிட்டு தெரியாது. ஸோ எக்ஸ்போஷனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது தான். அதே டைம் எக்ஸ்போஷனை வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்தவங்கன்னே தான் சொல்லுவாங்களா, எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை லேட்டராக சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக சில இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணி பொறுமையாக வந்து படத்தோட நடுவுலையோ இல்லை டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸோ வந்து ரிவீல் பண்ணுவாங்க, அது வந்து சம்டைம்ஸ் ட்விஸ்ட்டாகவும் அமையும். ஸோ இப்படி எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம், இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ரைட்டிங் கண்டென்ட்லாம் நீங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேசலாம் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக்ஸும் எடுத்து பேசுவோம். ஸோ மறக்காமல் டேக் ஓகே அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும்.